வணக்கம். இன்னைக்கு நம்ம டெம்பிள்ஸ் 360 சேனலில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகில் உள்ள பட்டாம்பக்கம் என்னும் ஊரில் அமையப்பெற்ற சிவலோகத்துக்கே அதிபதியான ஞானப்பார்வதி உடனுறை சிவலோகநாதர் திருக்கோவிலில் அமையப்பெற்ற சரபேஸ்வரரின் வரலாற்றை பற்றி காண்போம். சிவலோகநாதர் கோவிலிற்கு பட்டாம்பக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் 2 நிமிட நடைப்பயணங்களிலே இந்த கோவிலை வந்தடைந்து விடலாம். இவ்வாலயத்தில் வில்வம், வன்னி, சரக்கொன்றை என 3 ஸ்தல விருட்சங்கள் அமையப்பெற்றது. கும்பகோணத்தை அடுத்த திருபுவனத்தைப் போலவே இங்கிருக்கும் சரபேஸ்வரருக்கு தனி சந்நிதானம் உண்டு. இவ்வாலயத்தில் சரபேஸ்வரர் சந்நிதானம் எழுப்பும் முன்பே சந்நிதானத்திற்கு அருகே ஒரு நாயானது சுமார் 18 குற்றிகளை ஈன்றது. திருபுவனத்தைப் போலவே இங்கிருக்கும் சரபேஸ்வரருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இந்த சரபேஸ்வரரின் வரலாற்றை பற்றி இக்காணொளியில் காண்போம். அம்பலத்தாடும் சிவபெருமான் உலகம் உய்யும் பொருட்டு பல்வேறு வடிவங்களில் தோன்றி அருளினார். அவற்றுள் குறிப்பாய் சிவனது 64 மூர்த்தங்களில் 30வது மூர்த்தம் சரபமூர்த்தம். இப்பெருமைகளை தாங்கிய சரபேஸ்வரரை துதித்து வழிபடுவோர் சத்துருகளின் பயம் நீங்கி சகல செல்வங்களும் நிலைத்து நிற்க வாழ்வாங்கு வாழ்வார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்ற பக்த பிரகலாதனின் சொல்லை உண்மையாக்க வேண்டி தூணில் தோன்றியவர் நரசிம்மமூர்த்தி. அவ்வாறு தோன்றி ஹிரண்யகசிபுவை வென்றார். பரம சாத்வீக மூர்த்தியான ஸ்ரீமன் நாராயணன் ஹிரண்யகசிபுவை கொன்று அவரது இரத்தத்தை குடித்ததால் இராஜகுணம் மேலிட போர் செய்ய முயன்றார். இவ்வுலகத்தையே அழிக்க அதிபயங்கரமான கோரை பற்களும் தொங்குகின்ற நாக்கு பயத்தை தரும் கண்கள் கூர்மையான நகங்கள் கொண்ட இவரின் கோப வேஷம் உலகத்தையே ஆட்டி படைத்தது. பிரம்மனும் மகாலட்சுமியும் தேவர்களும் பயந்து போய் மகேஸ்வரனை தஞ்சமடைந்தனர். அவ்வாறு தஞ்சமடைந்த பிறகு மகேஸ்வரன் நரசிம்மனை சாந்தப்படுத்துவதற்காக எடுத்த அவதாரமே ஸ்ரீ சரபேஸ்வரராகும். சரபேஸ்வரரின் இடது கரத்தில் உள்ள மான் யாருக்கும் எவ்வித கெடுதலும் நினையாமலும் சாத்வீகமாகவும் இருப்பதை குறிப்பதாகும். இடது கரத்தில் உள்ள அக்னி ஞானத்தை அளிப்பதாகும். சந்திரன், சூரியன், அக்னி என்னும் மூன்றினையும் குணமாக கொண்ட கண்கள், வெளியில் நீண்டு தொங்கிக் கொண்டிருக்கும் நாக்கு, பட்சிகளின் தலைவனாகிய கருடனின் மூக்கினை போன்று நீண்டிருக்கும் மூக்கு, கொடிய அம்பினை போன்று கூர்மையான நகங்கள், அதிபயங்கரமான கோரப்பற்கள், இரு இறக்கைகளையாக பிரத்யங்கிராதேவியும் துர்காதேவியும் சூலினியும், இரு தொடைகளாக ரோக தேவதையும் யமனும், வயிற்றுப்பகுதியாக வட முகாக்னி, கொண்டை முடியில் பிறை நிலா ஆகியவற்றை சர்வேஸ்வரரின் உருவமாக காணலாம். நரசிம்மரின் அவதாரமோ சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் கொண்டது. ஆனால் சரபேஸ்வரர் அவதாரமோ யாளி, மனிதன், பக்ஷி என்னும் 3 உருவத்தையும் கலந்ததாகும். யாளி என்பது விலங்குகளின் மிக சக்தி வாய்ந்த மிருகமாகும். பக்ஷி, பக்ஷிகளில் சரபபக்ஷி மிக மிக சக்தி வாய்ந்ததாகும். மனிதன் மனிதத்தன்மையினையும் மிருகத்தன்மையினையும் ஒருங்கே அமையப்பெற்ற தெய்வ வடிவமே சரபேஸ்வரர் உருவமாகும். சரபேஸ்வரரின் உடல் சிலம்பு அணிந்த திருவடிகளாய் கொண்ட 8 கால்கள், 4 கைகள், மான், மழ, சர்பம், அக்னி என்னும் 4 தாங்கி நிற்கும் கரங்களாகும். வலது கரத்தில் மழ என்றால் நான் என்ற அகந்தையை அழிப்பதாகும். மேலும் வலது கரத்தில் சர்பமும் உள்ளது. சர்பம் குண்டலின் சக்தியை ஏற்படுத்துவதாகும். இத்தகைய சிறப்புமிக்க சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணி வரை உள்ள ராகு காலத்தில் வழிபட்டால் மிகவும் சிறப்பு.
இக்காலகட்டத்தில் இக்கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் சரபேஸ்வரருக்கு நடைபெறுகிறது. சிகப்பு மலர்கள், அரளிப்பூ, தாமரைப்பூ, பிரசாதமாக வெண்பொங்கல், வானகம், வஸ்திரமாக வெண்பட்டை சரபேஸ்வரருக்கு சமர்ப்பிக்கலாம். மேலும் கோவிலை 11 முறை வலம் வந்து சரபேஸ்வரரை வணங்கினால் நாம் எண்ணிய காரியத்தை எண்ணியபடியே நிறைவேற்றி வைப்பார் சரபேஸ்வரர். மேலும் 3, 5, 11 தீபங்களை ஏற்றி சரபேஸ்வரரையும் வழிபடலாம். பலன்களாக எதிரிகள் அழிவர், திருமணம் கைகூடும், மனக்கவலை நீங்கும், குழந்தை பேறு கிட்டும், செல்ல செழிப்பு உண்டாகும், வேலை வாய்ப்பு உண்டாகும், அரசியல் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். இத்தகைய சிறப்புமிக்க சரபேஸ்வரரை தரிசிக்க வேண்டுமென்றால் பட்டாம்பாக்கத்தில் உள்ள சிவலோகநாதர் கோவிலுக்கு வர வேண்டும். கடலூர் பன்ருட்டி சாலையில் பட்டாம்பாக்கம் என்னும் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி மடுகரை செல்லும் சாலையில் 2 நிமிடம் நடைப்பயணத்திலேயே சிவலோகநாதர் கோவிலை நாம் எட்டிவிடலாம். மேலும் அஷ்டபாதாய வித்மஹே பக்ஷி ராஜாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத் என்ற ஸ்துதியை பாடியும் சரபேஸ்வரரை வழிபட்டால் எண்ணற்ற பலன்களை அள்ளித்தருபவர் சரபேஸ்வரர். இத்தகைய சிறப்புமிக்க கோவிலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்த இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல கோவில்களின் வரலாற்றை பற்றியும் ஆன்மீக தகவல்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமது டெம்பிள்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் temples360.in என்ற ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் பின்தொடருங்கள். எல்லா புகழும் ஈசனுக்கே. நன்றி.